சங்கராம்ஷ பூம சங்கராரிய பீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்கியதான் க்ஷமாகரான்யதீஸ்வரா. அடுத்தது எட்டாவது அத்தியாயம். இப்ப சூத்தர் சொல்றார், இனிமேல் சுருக்கமாக சர்வ வேதாந்த சங்கிரகத்தை சொல்லப் போகிறேன். இதை தெரிந்து கொண்டால் ஒரு மனுஷன் நேரடியாக மோட்சத்தை அடைவான். கிரமமுக்தி கிடையாது, நேர முக்தி வந்துடும். அப்பேற்பட்ட ஒரு வித்தியை, வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட வித்தியை சங்கேபமாக எடுத்து சொல்ல போறீங்க. பரத்துக்கெல்லாம் மேல பரதரமாக இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கிறது வேற ஒண்ணும் இல்லையே, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான உபனிஷத்தில் சொல்லி கொடுத்த அந்த தத்துவமானது அந்த சிவம் தான், சிவஸ்வரூபம். இப்பேற்பட்ட அந்த தத்துவத்துக்கு ஒரு மூர்த்தியை கொடுத்தால் அந்த மூர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அம்பாளோடு கூடின சாம்பமூர்த்தி அப்படிங்கிறது தான் அந்த பரதத்துவத்துக்கு நம்ம உபாசனைக்காக கொடுத்த ரூபம். ஆக அம்பிகா உமாசகாயம் பரமேஸ்வரம் அப்படின்னு உபனிஷத்துல சொன்னபடி அம்பாளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி தான் விசேஷமாக இப்போ இப்படி பராப்பரமா சொல்லப்படுற அந்த தத்துவத்தினுடைய மூர்த்தி. அத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது தியானம் பண்றதுக்கு கொடுக்கப்படும் ஒரு உருவம். இன்னொன்னு சொல்ற, இந்த சாம்பமூர்த்தியான பரமேஸ்வர ஸ்வரூபம் இருக்கே இது பிரமோதம். ஆனந்த அனுபவத்தினால ஏற்பட்ட ஹர்ஷாதிரேகத்தினாலே தாண்டவம் பண்றதா, தாண்டவ கோலத்துல இருக்கு. இந்த ஆனந்தம் எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னா வெளியிலேருந்து வரல, இந்த சொரூபத்திலே ஆனந்தம் தான் இது, ஆனந்த சொரூபம். அதனால சொரூபானந்தத்தை அனுபவிச்சு அதனால ஏற்படக்கூடிய பிரமோதத்தினாலே தாண்டவ பிரியமாக இருக்கக்கூடிய மூர்த்தி இது அந்த சிவனுடைய மூர்த்தி. இந்த மூர்த்திக்கு வேறு வேற ஒன்னும் இல்ல, அந்த சுத்தமான சிவ பவ இத்தியாதி நாமங்கள் இருக்கே அதே நாமாக்கள் இதுக்கும் உண்டு, இந்த மூர்த்திக்கும் அதே தான் பேரு. மகர்ஷி சிரேஷ்டர்களே அதே பேர் தான், இது பேர் வேற கிடையாது. பிரம்மாவாகட்டும் விஷ்ணுவாகட்டும் அதே மாதிரி ருத்ரனாகட்டும் இது எல்லாமே அந்த பரதத்துவம்னு சொல்லக்கூடிய சிவனுக்கு விபூதி, அதாவது அவருடைய ஒரு விசேஷ அபிவிருத்தி ஸ்தானம். இந்த திருமூர்த்தியில பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சொன்னோமே, இங்கேயும் ருத்ரன் பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரையும் விட உயர்ந்தவராக இருக்கார், வருஷரா இருக்கார், உயர்ந்தவர். திருமூர்த்தினான் மத்திய இந்த மூணு பேருக்குள்ள யாரும் வசத்தின்னு கேட்ட ருத்ரஹான்னு சொல்லணும். அவர் வந்து பிரம்மாவை காட்டிலும் அதே மாதிரி விஷ்ணுவை காட்டிலும் கூட வசத்தியானவரா இருக்கார். இது ஒன்னாச்சா, இந்த சம்சாரத்துல எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கா, சம்சாரியா இருக்கா, ரொம்ப சிரமம் சுகம் துக்கம் இல்லாம கலந்து கலந்து வருது, ஜனனம் மரணம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்பேற்பட்ட இந்த சம்சாரத்துக்கு காரணம் எதுன்னு கேட்டா இந்த சிவன் சொல்லப்படாது. இப்ப சொல்லப்பட்ட அந்த தத்துவம் இல்லையே, பரதத்துவம் இல்லையே, அது சம்சார நிவர்த்திக்கு காரணம். அப்ப சம்சார காரணம் எது? மாயைதான் சம்சாரத்துக்கு காரணம். அதுதான் இந்த பரதத்துவ ஸ்வரூபத்தை மறைச்சு ஜீவனாக்கி இவனுக்கு சம்சாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த மாயைங்கிறது அது பரதத்துவத்துல சேராதான்னு கேட்டா சேராதான், அது சத்தே இல்லை, அது சத்தியம் இல்லை. மாயைங்கிறது சத்தியமாகாதது அந்த மாயை. ஆனா மாயைங்கிறது இருக்குன்னு தானே சொல்றா, மாயை இருக்கிறதுனால தானே அந்த மாயையால இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் வருது, இவெல்லாம் ஏமாந்து போறா, இல்லாத மாயையால எப்படி ஏமாற முடியும் அப்படின்னு கேட்டா, அந்த மாயைக்கு பிரதீதி வரலாம், மாயைங்கிறது ஒரு இருக்கிற வஸ்து அப்படின்னு பிரதீதி வரலாம், பிரதீதிக்கு தான் வரலாமே தவிர வாஸ்தவத்துல அதுக்கு ஒன்னும் சத்பாவம் கிடையாது, அதுக்கு ஒரு சத்பாவம் கிடையாது. அதாவது அது சத் விலக்ஷணம் தான், பார்க்கறதுக்கு வேணா சத்ரூபமா தெரியலே தவிர உண்மையில சத் விலக்ஷணம் அது, அதனால அது வாஸ்தவம்னு நினைக்க வேண்டாம். பிரகாரத்தினால என்ன தெரியுது, பிரமாணத்தை வச்சுன்னு சத்தா அசத்தா கொஞ்சம் பரீட்சை பண்ணி பாருன்னு சொன்னா அனிருத்த நீ என்ன போய் நிற்கும், இது சத்தும் இல்ல அசத்தும் இல்ல சதுசத் விலக்ஷணம் அப்படின்னு சொல்லி நித்யான சொல்றதுல போய் நின்றுடும். அதனால பிரமாணங்கள்லாம் கொண்டு விசாரிச்சு பார்த்தா இதனுடைய ரூபம் தெரியாது. அதனால பிரதீதிக்கு இது என்னமோ சத்து மாதிரி சத்தியம் மாதிரி தோணினாலும் உண்மையில இது சத் விலக்ஷணம். இது வந்து இது அப்பேற்பட்ட அந்த மாயை தான் சம்சாரத்துக்கு
காரணமாக இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொன்னார். சரி, இந்த மாயங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லை அப்படிங்கறது நீங்க சொன்னேன், ஒரு லோக பிரசித்தியில அது இருக்குன்னு சொன்னாலும் கூட பிரம்மத்தை காட்டிலும் தனியாக வேற ஒரு தத்துவமாக இது இருக்க முடியாது. இந்த மாயாசக்தியானது இந்த பரபிரம்மம்னு ஒரு பரமார்த்த தத்துவத்தை சொன்னோமே, இந்த பரமார்த்த தத்துவத்தை காட்டிலும் தனி தத்துவமாக வேற ஒன்றாக நிஜமாக இருக்காது, இருக்க முடியாது. நிஜம் இல்லை, இது மாயைதான். மாய மாயாத்தான் இருக்குமே தவிர உண்மை கிடையாது. நாம வந்து மாய் அப்படி மாயாவின்னு பொய்ய காமிக்கிறவனை தான் சொல்றோம், உண்மையை காமிக்கிறவனை இல்லை. இந்த மாயை உண்மை இல்லைங்கிறதுக்கு இன்னொரு பிரமாணம் என்னன்னு கேட்டா, இந்த தத்துவம் சொன்னே ஏற்கனவே பரதத்துவம், சிவ தத்துவம், சிவன் தான் பரம தத்துவம் அப்படின்னு அந்த தத்துவம் தெரிஞ்சால் மாயைங்கிறது இருக்காது. காலத்துல இருந்து இல்லைன்னு தெரிஞ்சுவிடும், அதான் பாதம். எங்க இருக்குன்னு நினைச்சிருக்கோம், அங்க இல்லவே இல்லை, எப்பவுமே இல்லை, காலத்திரேக்கும் இல்லே அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்குதான் பாதம்னு பேரு. இந்த மாயைக்கு தத்துவ ஞானம் ஒண்ணுதான் பாதகமாக இருக்கான். வேற ஏதாவது அதை பரிகாரம் பண்றதுக்காக ஒரு கர்மானுஷ்டானம் பண்ணிடலாமா, ஜபம் பண்ணலாமான்னு கேட்டா அதனால இது போகாது, மாய போகாது. அதனால தத்துவ ஞானம் இல்லாமல் இந்த மாயைய நிவர்த்தி பண்ண முடியாது, மாயாக பாதகம். நிறைய அனுஷ்டானம் பண்ணி மாயை பக்கம் விடலாம்னு சொன்னா அது நடக்காது, அந்த காரியம் செய்ய முடியாது. இப்ப ஞானத்தினால மாயைக்கு பாதகம் வரும்னு சொன்னாலே, தத்துவ ஜானம் அப்படிங்கறது, தத்துவ ஜானம்னா என்ன, அது எதுலேருந்து நமக்கு வரும் அப்படின்னு சொன்னா அதை சொல்றாரு. இந்த ஞானங்கிறது வேதாந்த வாக்கியத்திலிருந்து வரணுமா, வேதாந்த வாக்கியம் தான் நிஜமான தத்துவ பிரமாணம், தத்துவாவேதக பிரமாணம். அதனாலே இந்த தத்துவம் தெரிஞ்சுகிறது வேதாந்த வாக்கியத்தினால தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக மாயைய போக்குறதுக்கு காரணமான அந்த தத்துவ ஜானம் வேதாந்த வாக்கியத்திலிருந்து உண்டாகிறது. அந்த வேதாந்த வாக்கியம் நமக்கு என்ன விஷயத்தை தெரிவிக்கிறதுன்னு சொன்னா, பிரம்மந்தான் ஆத்மா, ஜீவாத்மான் தனி ஆத்மா கிடையாது, பரமாத்மா தான் இது அப்படிங்கிற இந்த தத்துவத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு அந்த ஞானம். இந்த ஞானம் எப்படி வரும்னு கேட்டா, அதுக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும், குரு உடைய அந்த கடாட்ச பாதம் வேணும், குரு இவரை பார்க்கணும், அப்பதான் இவனுக்கு உண்டாகும். குரு வந்து இவனுக்கு விசேஷமான தீட்சை கொடுத்து சக்தி பாதம்னு தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை கொடுக்கறாராம். இப்படியாக பண்ணியாச்சுன்னா, இந்த வேதாந்த மகா வாக்கியம் இருக்கே, அந்த வேதாந்த மகா வாக்கியத்தினாலே இவர்களுக்கு மாயையை போக்கிக் கொள்வதற்கு சாதனமான தத்துவ ஞானம் ஏற்படும். அதுவும் அதிகாரிகளுக்கு, அனதிகாரியா இருந்தா வராது. இந்த சாதனை சக்தி சம்பன்ன அதிகாரின்னு வேதாந்தத்தை சொல்றோம் இல்லையோ, அந்த ரீதியில அதிகார சம்பத்தோட இருக்கிறவனுக்கு வேதாந்த வாக்கியத்தினாலே இந்த ஞானம் ஏற்படும். 8 அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதுலே 8வது அத்தியாயம் 8வது, இப்போ ஒரு முமுட்சுவாக இருக்கிறவனுக்கு இந்த அத்தியாயம் கடைசி அத்தியாயம். இந்த அத்தியாயத்திலே எல்லா விஷயத்தையும் ரொம்ப சங்கிரகமா சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்க வேதாந்தத்துடைய ரகசியத்தை. அப்ப இங்க முமுட்சுவாக இருக்கிறவனுக்கு முமுட்ச வந்தாச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவனுக்கு மோட்சத்துக்கு சாதனம் என்னன்னு தெரியும். மோட்சத்துக்கு சாதனம் என்னன்னு கேட்டா ஞானம், ஞானத்தானதான் மோட்சம் வர முடியும். ஏன்னு கேட்டா, பந்தம் வந்திருக்கிறது அஞ்ஞானத்தினால. அப்படியான அந்த அஞ்ஞானம் போனாதான் பந்த நிவர்த்தி ஏற்பட முடியும். அப்ப அஞ்ஞானம் போகிறதுக்கு ஞானம் வந்தாதான் முடியும். அப்போ ஒரு மோட்சத்துக்கு ஞானம் தான் மோட்சசாதனம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த ஞானம் வேணுங்கிற இச்சை வரும். ஆனா ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு இச்சை வந்த மாற்றத்தினால போறாரு. அது எல்லாருக்குமே இருக்கும், நமக்கும் ஞானம் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஆனா உத்தடமான இச்சை, ஞானம் வேணும்னு ஆசைப்பட்டால் அந்த ஞானத்துக்கு உண்டான சாதனத்தை அனுஷ்டானம் பண்றதுல எந்த பிரதிநிதிகளும் இல்லாமல் பூர்ணமாக இவாளுக்கு ஒரு சுவாதந்திரம் வரணும், பிரதிநிதம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்குத்தான் உபாயமாக பல உபாயங்களை சொல்லிருக்கிறதுதான் ஞானேச்சா காரணம், உக்கடமான ஒரு ஞானேச்சா. ஞானத்துக்கு உபாயமான சிரவணாதிகள்ல பிரவர்த்திக்கும்படி
அந்த அளவுக்கு யானை சாவன் வரணும், வரணுமானால் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்றார். அதுவும் பிருகதாரண்யக உபநிஷத்திலே வாக்கியத்துல சொன்ன அத்தனை விஷயங்களையும் இன்னும் விசாரமா எடுத்து இங்க சொல்லியிருக்கார். ஞானம் தனக்கு வர வேண்டும், அதாவது மோட்சத்துக்கு சாதனமான ஆத்ம தத்துவ ஞானம் தனக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு உச்சடமான இச்சை வருவதற்கு காரணமாக ஞானம், ஞானம்னா ஸ்நானம் பண்றது, இதுக்கு விவரம் பண்ணுவதிலேயே ஒரு சப்பாத்திரத்துக்கு ஏதாவது தானம் பண்றது, பல விதமான யஜ்ஞங்களை அனுஷ்டானம் பண்றது, பல தபஸ்களை அனுஷ்டிக்கிறது, அது வேதானுவச்சனம் போட்டதுனாலே அதுக்குதான் இப்போ விவரம். வேதானுவச்சனம்னா என்ன என்ன அப்படின்னு கேட்டா வேதங்களை தான் அத்தியனம் பண்றது, அதே மாதிரி மற்றவர்களுக்கு அத்தியாபனம் பண்றது, ரெண்டையும் நினைச்சுட்டாரு. இங்க சொல்லக்கூடிய அத்தனை சத்தியத்துக்கும் அந்த அத்தியாபனஞ்ச அத்தியனஞ்ச அப்படிங்கிறது அண்ணு எல்லா வேதங்களையும் அவளுக்கு என்ன சாட்சி இருக்கோ அந்த சாட்சியை அத்தியனம் பண்றது, ஸ்வயம் அத்தியனம் பண்றது, அப்புறம் சிஷ்யனுக்கு அத்தியாபனம் பண்ணி வச்சது, வேதாந்தத்தை தான் வாசித்து அத்தியனம் பண்றது, சிஷ்யாளுக்கும் சொல்லி வச்சது, எல்லா புராணங்களையும் தானும் அத்தியனம் பண்றது, சொல்லியும் வச்சிருது, சிஷ்யாளுக்கும் சொல்லி வச்சிருது. ஸ்மிருதி கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு, முன்னாடி ஸ்மிருதி கிரந்தங்கள், அதை தானும் அத்தியனம் பண்றது, அதுல உள்ள விஷயங்களை மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்கிறது, மகாபாரதத்தை தானும் அத்தியனம் பண்ணி மற்றவாளுக்கும் சொல்லி வச்சிருது, எல்லா வேதாங்கங்கள் ஆறு சடங்கங்கள், சடங்கம் சொல்லுவா, சடங்கம்னா ஆறு அங்கங்கள் வேதத்துக்கு, அந்த அங்கங்களை தானும் அத்தியனம் பண்ணி சிஷ்யாளுக்கும் சொல்லி வச்சிருது. அது இதெல்லாம் வேதாசன் தெரிந்தவர்களே, இவர்களெல்லாம் தானும் அத்தியனம் பண்ணி சிஷ்யர்களுக்கும் அத்தியாபனம் பண்ணி வைக்கிறது, இது முன்னாடி சொன்னதுல இவருக்கு தீவிரமான ஒரு ஞானேச்சா வருவதற்கு இது காரணமா. இந்த மாதிரி பாக்கியமான நல்ல சக்கர மாட்டெல்லாம் பணிஞானியானால் அவனுக்கு சீக்கிரமாகவே அந்த உத்தமமான ஞானேச்சையானது ஏற்படும். இன்னொரு சாதனம் சொல்ற, இதெல்லாம் பண்ணினாலும் நமக்கு ரெண்டு விதமான காரியங்கள் செய்யும்படியா வந்து சேரும். அதாவது வேதத்துல சொல்லப்பட்ட விஹித கர்மாக்கள், அதே மாதிரி லௌகிகமான காரியம், இது ரெண்டுல வேகமா உடனே பிரவர்த்திக்கணும், லௌகிக கர்மாவிலே சீக்கிரமா ஈடுபாடு வரணும். அதே மாதிரி வேதத்துக்கு சம்பந்தப்படாத விஷயங்கள்ல அதுல அவ்வளவு ஈடுபாடு இல்லாமல் இருப்பது, லௌகிகமான எத்தனையோ பாகம் வரக்கூடிய கர்மாட்டு இருக்கும், அதுல எல்லாம் வந்து உபேக்ஷா, அதாவது அது ரொம்ப அந்த ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடாது. நீ எதுக்காக சொல்றது அப்படின்னு சொன்னா, வேதார்த்தத்துல வேதத்தை சொல்லப்பட்ட காரியமா இருந்தா ஒண்ணே செஞ்சு விடுறதுங்கிறது இவனுக்கு சித்த சுத்தி துவாரா இந்த விதிஷா விதிஷான்னு சொல்லுவா, ஜானேச்ச வரத்துக்கு உபயோகப்படும். ஆனா வேத பாக்கியமான விஷயத்திலேயோ லௌகிகத்திலேயோ அது பண்ணா இது பண்ணா அப்படின்னு சொல்லி அதிகமான ஈடுபாடோடு இருந்தானே ஆனால் அப்ப என்ன ஆகும், அது இவனை தள்ளி வெளியே தூக்கிடுது வேதார்த்தத்திலிருந்து. அதாவது இந்த தத்துவஞான இச்ச வரத்துக்கு விட்டவரனாக இருந்தாலும் கூட இந்த லௌகிக கர்மாக்கு அதுக்கு வேண்டிய அவகாசம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை வேற இடத்துக்கு தள்ளி வைக்கிறது. அதனால அதுல உபேட்சாகும், அதுக்குதான் வைராக்கியம் சொல்றது. பாக்கிய விஷயத்துல வைராக்கியம் இருந்தா இந்த உபேட்சா வர முடியும், வைராக்கியம் இல்லாட்டா முடியாது. ஏன்னு கேட்டா வேத பாக்கியமான காரியங்கள்ல நமக்கு பிரவிற்த்தி வரத்துக்கு லௌகிகமான பிரயோஜனம் தான் காரணம், இந்த பிரயோஜனம் வேணுமேங்கிறதுக்காகத்தான் நாம வந்து அதுல பிரவர்த்திக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த பிரயோஜனம் வேண்டாம், பராட்டா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருந்ததுன்னா அவசியம் இருக்காது. ஆக இவனுக்கு சீக்கிரமாக அந்த மூச்சு விருதுங்கிறது சொன்னதெல்லாம் ஜானேச்சிக்கு காரணம், ஜானேச்சா அந்த தத்துவம் தனக்கு வரணும்னு உத்தரமான இச்சை வரத்துக்கு இதெல்லாம் காரணம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாந்தோடு அந்த உபரத்தா திகிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாதனங்கள்லாம் ஞானத்துக்கு அந்தமா, ஞானத்துக்கு அங்கம்னு சொன்னா இந்த விருஷை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு உபாயமாக இவன் ஒரு குருக்கு தகுதி வேதாந்த சிரவணாதிகள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையோ,
அதுலேருந்து வர ஞானம் இருக்கே, அந்த ஞானம் இவங்கிட்ட நிற்கணும்னு சொன்னால் இவனுடைய மனசுலே சாந்தி காந்தி இத்தியாதிகள் இந்த குணங்கள்லாம் இருக்கும். ஆனால அதெல்லாம் இந்த சர்மங்கள் சாந்தி காந்தி ஆகிய சர்மாக தியானசிய அங்காணி, தியானத்துக்கு சகாயம் பண்ணக்கூடிய அங்கங்கள் ஆட்சிகளை பார்த்து சொல்றார். இந்த ஞானாங்கமாக பலதுகள் இருக்கு, ஞானத்துக்கு அங்கமாக கடைபிடிக்க வேண்டிய பல நியமங்கள் இருக்கு. அந்த நியமங்கள்ல முக்கியமான அம்சங்களை சொல்றாங்க. முன்னாடி சாந்தி காந்தி எல்லாம் சொன்னார், அதே மாதிரி இன்னும் ஒண்ணு இருக்கு, சமஸ்தமான தியானாங்கள் தியானாங்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுல இதெல்லாமும் வருமா. சிவலிங்கத்துல சுவாமிய அர்ச்சனம் பண்ணி பண்றது பூஜிப்பது, அதே மாதிரி சிவன் கோவில்லையோ இடத்துலயோ அந்த லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணுறது, இது ஒரு சாதனமா இருந்திருக்கார். சிவ கஷேத்திரங்களுக்கு அந்த தரிசனம் பண்றது அப்படிங்கிறது இன்னொரு, சிவனுக்கு மாத்திரம் இல்லை சிவனுக்கு பக்தனாக யார் இருக்கானோ அவனுக்கும் பூஜை செய்வது, தானும் சிவபக்தியோடு இருப்பது, ருத்ராட்சத்தை தாரணம் பண்ணுறது, இது பக்தியோடு ருத்ராட்சத்தை தாரணம் பண்ணுறது ஒரு தியானாங்கம் சொல்றது, அது தியானம் வரத்துக்கு சாதனமாக இருக்கு. எங்கெங்க சாதனம் பண்ணிக்கிறது சரணம்னா சாதுரியம் காதுல நிறைய பேர் அந்த கழுத்தன் மாதிரி ருத்ராட்சத்தையே போட்டு நான் பார்த்துருக்கேன், சரணத்திலையும் கழுத்துல மாலையா போட்டுக்கிறது, அதே மாதிரி கையில போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து தியானத்துக்கு சாப்பிடும். இந்த அக்னிக்கு மந்திரங்கள் சொல்லி எப்படி விபூதி இட்டுக்கணுங்கிற முறையில ஏற்கனவே இந்த சூத்திர சந்திக்கையில வந்திருக்கு. ஆக அந்த மந்திரங்களை சொல்லி விபூதி இட்டுக்கிறதுங்கிறது இருக்கே இதுக்குள்ள தியானத்துக்கு சாப்பிடும். முன்னாடி பஸ்மனையும் அவகம் சொன்னாவே சரீரத்துல தூசிக்கிறது விபூதியை தூசிக்கிறது, ஆனா நெத்தியில இட்டுக்கிறது பட்டையா இட்டுக்கிறது நெத்தி தலாட்டம்னா நெத்தி இத்தியாதி ஸ்தலத்துல உடம்புல இல்லைங்க தாரணம் அணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் அந்த திருக்குண்ட தாரணம் கழிப்பது. அப்புறம் வேதம் வேதாந்தம் அதுல பூர்ணமாக பாரங்கத்தனாக இருக்கக்கூடிய மகா காரணிக மகா மகத்தான கருணையை கொண்டவனான அந்த குருவுக்கு சிஷ்யபூஷணம், நித்தியம் சிஷ்யபூஷணம் விடாம சிஷ்யபூஷணம். அங்க இதுல வருது முந்தகோபுஷத்துல கேத்திரியனாகவும் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கக்கூடிய குருக்கிட்டதான் போயாகணும், வேற எங்க போனாலும் தெரியாதராது, அதனால அங்க போனாதான் தியானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் நீ அப்படி சொல்ற வேத வேதாந்த நிஷ்டனாகவும் மகா காரணிகனாகவும் இருக்கக்கூடிய குருவுக்கு சுசுரூஷை செய்வது, இது ரொம்ப உஷ்டியான தியானாங்கிற இந்த மாதிரி குரு சுசுரூஷை பண்றதுங்கிறது தியான சாதனங்களிலேயே ரொம்ப உசக்தியான தியான சாதனம். இதுக்கப்புறம் சில ஜபங்கள், இந்த ஜபங்களும் வந்து தியானத்துக்கு அங்கமாக சொல்லப்படும், அதாவது சின் மந்திரம் சைதன்ய சுரூபத்தை சொல்லக்கூடிய மந்திரம் அப்படிங்கறது பீஜாட்சரம், இது இந்த பீஜாட்சரத்தை ஜபிக்கிறது. அதே மாதிரி பத மந்திரம் அப்படின்னு போட்டுட்ட அதுவும் இதே மாதிரி மந்திரங்கள், ஹம்ச மந்திரம் ஹம்சகாயத்ரி அப்படின்னு சொல்றது, அப்புறம் ஷடக்ஷர ஷடக்ஷர மந்திரம் ஏற்கனவே வந்திருக்கு, பிரணவத்தோடு சேர்த்து சிவ மந்திரம், அப்புறம் தாரகா தாரகா பிரணவம், இந்த மந்திரங்கள் எல்லாம் ஜபம் பண்றதுக்கு இது ரொம்ப உசதியான தியானத்துக்கு ரொம்ப உசதியான சாதனம், தியானம் வர்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா உபயோகப்படக்கூடிய சாதனம். அதே மாதிரி முக்கியமான க்ஷேத்திரங்கள்ல போய் தரிசனம் பண்றது அங்க வாசம் பண்றது இதெல்லாமும் வந்து தியானத்துக்கு சாதனம். அவிமுக்த க்ஷேத்திரம்னு சொல்லி வாராணசி காசியை சொல்றது அதை எடுத்துக்கலாம், வியாக்ரபுரம் அப்படிங்கிறது சிதம்பரத்தை சொல்றது, அதே மாதிரி ஸ்ரீமத் தட்சிண கைலாசம் காலஹத்தீஸ்வரம் சொல்ற இந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு போய் தரிசனம் பண்றது இந்த வாசம் பண்றது. இப்ப வந்து இதெல்லாம் ரொம்ப சுசோகம் ரொம்ப நல்ல தர்மம், தியானத்துக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய சொன்னார் இல்லையா. இப்ப இது ரொம்ப வித்தியாசம், எந்த தர்மத்தை விட எது ரொம்ப சக்தி, அதுக்காக நீங்க சொல்ற இதை நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த ஸ்மிருதியில நமக்கு பல தர்மங்கள் சொல்லு, சில தர்மங்கள்லாம் இந்த வேதம் ஸ்மிருதி இதை விட்டுட்டு மத்த விஷயத்தை சொல்லிருக்கு, அதை நம்ம வந்து ஆச்சாரம்னு மாற்றணும், தர்மம்னு சொல்லணும், அதாவது நீதி நீதி எல்லாம் இருக்கேன் அதெல்லாம் வந்து நமக்கு ஆச்சாரம், அந்த ஆச்சாரங்களை காட்டி
ஸ்ருதியில விதிக்கப்பட்ட தர்மமானது சக்தி. ஸ்ருதியில விதித்தமான தர்மங்களை காட்டிலும் ஸ்ருதியில விதிக்கப்பட்ட தர்மங்கிறது ரொம்ப சக்தியான தர்மம், பெரிய தர்மம். இந்த சௌத தர்மானுஷ்டானத்தை காட்டிலும் சக்தியான இன்னொரு விஷயத்தை சொல்லுங்க, இதுதான் சக்தியான தர்மம், இதை விட சக்தி கிடையாது. அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, இப்ப சௌதம் ஸ்மார்த்தம் சொல்றது, ஸ்மார்த்தத்தை காட்டிலும் சௌதத்தை சக்தியா சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன காரணம், இதுவும் தர்மம் தான் அதுவும் தர்மம் தான், அப்ப தர்மங்கிறது எல்லாமே சக்தி தானே, தர்மத்துக்குள்ள இதை விட அது சக்தியை பிரிவு செய்யறதுன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சொல்ற, நமக்கு லௌகிக பிரமாணத்தால் தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை அதீந்திரியம்னு சொல்லுது. இந்த தர்மம் அதர்மம் இதெல்லாம் வந்து நம்ம கண்ணால பார்த்து கண்டு முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை, அதுக்கு பிரமாணம் சப்த பிரமாணம் தான். அந்த தர்மாதிகளை சொல்றதுக்கும் கேள்வி கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி மொத்த விதத்திலும் காரணமா இருக்கக்கூடிய பரம காரணமா இருக்கக்கூடிய அந்த தத்துவம் இருக்கே சிவ தத்துவம், இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் பிரமாணமாக இருக்கிறது ஸ்ருதி. ஸ்ருதி தான் இதை இந்த விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்கும், அதனாலதான் சொல்ல முடியும், வேற லௌகிகமான வாக்குக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. இப்ப ஸ்மிருதியானதுக்கு எப்போதுமே ஸ்ருதியை மூலமாக கொண்டு பின்னாடி வரக்கூடியதான். ஸ்மிருதியானது ஸ்ருதி சொன்னத்தா தேசம், ஸ்ருதி சொன்னத்த ஸ்ருதி இருக்காது சொல்றதுன்னு சொன்னா அந்த ஸ்மிருதி பண்ணினவாள்லாம் பெரியவா, அவள்லாம் வந்து நிறைய வேதம் பார்த்து கழிச்சு தெரிஞ்சுருப்பா, நம்மளால அவ்வளவு வேதத்தெல்லாம் பாக்குறது இது சாத்தியம் இல்லையே, ஏதோ கொஞ்சம் பாக்குறதே விஷயமா இருக்கு. அப்படி இருக்கிறச்ச அங்கே வேதங்கள்ல இறங்கி கடக்கக்கூடிய பல விஷயங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்து நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் ஸ்மிருதி கிரந்தங்களை அவள் தான் எழுதிட்டான். ஆக ஸ்மிருதிங்கிறது வேதத்தை அனுசரித்துத்தான் வரும். ஆகையாலே ஸ்மிருதிக்கும் மூல பிரமாணமாக இருக்கிறதுனாலே வேதத்தில் சொன்ன தர்மங்களோட சக்தியும் அத மூல பிரமாணமாக கொண்டு நமக்கு வரக்கூடிய ஸ்மிருதிகளும் ஸ்ருதிகளை சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை காட்டிலும் அடுத்த படியில இருக்கிறதாகவும் இங்கு வர்ணிக்கப்பட்டது. அந்த இருபதாவது ஸ்லோகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். நீ ஸ்மார்த்த தர்மம் மட்டும்தான் சரி, சௌத தர்மம் எந்த தர்மமா இருந்தாலும் சரி, ஆஸ்திக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்வதர்மத்துக்கு கந்தம் கேட்கும், நீ எந்த தர்மத்தை எடுத்தாலும் ஆஸ்திக்கம் இல்லைன்னு சொன்னா நாஸ்திகனா இருந்தது அஷ்டானம் என்ன ஒண்ணுமே பிரயோஜனம் கிடைக்கும். அதை அசத்தும் வேறு கொடுத்து அது இங்கும் பிரயோஜனம் இல்லையா, மேலையும் பிரயோஜனம், அடுத்த ஜென்மாவிலும் பிரயோஜனம் இல்லையுமே கீதையில சொல்லிட்டு. ஆக எல்லாத்துக்கும் மூலத்துல ஆஸ்திக்கம் வேணும், அது கிழங்கு மாதிரி, அது வந்துதான் மேலுக்கு அது ஆதாரமா கொண்டுதான் மேல எல்லா தர்மங்களும் நோக்கி வருது. அந்த தர்மத்துக்கும் பிரதிஷித்த கிரியாத்தியாக நந்தசாபிதான் ஆஸ்திக்கமும் நம்மகிட்ட இருக்கணும்னு சொன்னா அதுக்கும் காரணமாக இருக்கிறது விசித்தமான பெருமாட்களை பண்ணாம இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் நமக்கு ஆஸ்திகமே இருக்குது. பிரதிஷித்தெல்லாம் பண்ணிட்டு நானும் ஆஸ்திகம்னு சொன்னா அது ஆஸ்திகமே இல்லை. எது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அந்த காரியத்தை பண்ணாம விடுறதுங்கிறது இது ஆஸ்திகத்துக்கே மூல காரணம். அது அதனால ரொம்ப முக்கியமாக்கு எல்லாம் அந்த சிவமே, சிவனை விட்டால் வேற எதுவுமே இல்லை, சிவன் தான் எல்லா ரூபத்தையும் எல்லா ஸ்வரூபத்திலையும் இருந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு தியானம் இருக்கு. இந்த தியானம் தான் எல்லாத்தையும் உத்தவமான தியானம், உத்தவமான தியானங்கள்லாம் வீட்டுக்கு எவ்வளவு மேல எந்த தியானமும் இல்லை. இந்த தியானத்துக்கு சமானமாகவோ இல்லை இதோட வசதியாகவோ இதுதான் எல்லாத்தையும் ஒரு சொந்த ஒரு தியானம் சொல்ற. இத்தனை ஸ்லோகங்கள்ல நான் என்ன சொல்லணுமோ அதை முழுக்க சொல்லிட்டேங்க, சொல்ல வேண்டியத ஒண்ணு வாக்கி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஸ்ரத்தையோடு சொல்லிருக்கேன். நீங்களாம் அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தையோடு ஆஸ்திக புத்தியோடு நான் அதை சொல்லியிருக்கேன். இனிமேல் நான் வந்து சொல்றதுக்கு பாக்கி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏ முனீஸ்வரர்களே முனீஸ்வரர்களே, இத்தனை நான் சொல்றதுக்கு பாக்கி இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூத்த பகவான் இருக்காரு. பகவானே சொல்ற பகவான் சூத்தான் அவருடைய, அவர் வந்து சிவஸ்வரூபத்திலே அபிநமாக தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலே அவரை பகவான் சொல்ற எந்த கிடையாது. அதனால பகவான் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள முனிவர்கள் யார் இருக்காளோ சிவதாக்களாக அவ எல்லாருமே வந்து அத்மனிஷ்டாளா இருந்திருக்காரு, பாவிதாத்மா. அப்பேற்பட்ட முனிவர்களுக்கு மத்தியிலே
பகவான் லூதர் இவ்வளவு தூரம் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், எல்லாருக்கும் ஈசனா சவேசமா இருக்கக்கூடிய சாம்பமூர்த்தி அம்பாளோடு கூடி இருக்கக்கூடிய அந்த சிவனை தியானம் செய்து தியானமே அவர் கத்தியில அப்படியே தளக்கிறார். கத்தியில கத்தியால பரவசமாயிட்டார். அப்புறம் சிவபக்தியானது ரொம்ப உத்தமமான சிவபக்தி, பராசிவபக்தி. பராசிவபக்தி அப்படின்னா ஜானாத்மிக ஞானஸ்வரூபமான பக்தினா நாலாவது பக்தி பராசக்தி. நாலு விதமான பக்தியிலே பக்தி நீங்கள் சொல்லிட்டு அதுல நாலாவது பக்தி ஞானஸ்வரூபம் சொல்லிட்டா அந்த பராசிவபக்தியாலே அதில் பூர்ணமான ஆத்மஸ்வரூபமான அந்த பரசிவ சுரூபத்தை சாட்சாத்தரித்து தானே அனுசரித்து அனுபவி எந்த ரூபத்தினாலும் ஜீவனுடைய உண்மையான சுரூபமே அதுதான் இந்த சச்சிதானந்த சுரூபம் தான். ஜீவன் தான் உபாதியால தன்னை விளக்கி வச்சிருந்து ஆக அப்படிங்கிற மனிதன் சொல்லி கேட்டது அப்புறம் அனுபவிச்சுட்டு அந்த மனுஷருடைய ஜனங்கள் அந்த சிவதாவார வந்திருக்கு. அந்த ஜனத்தை பார்த்து சொல்றா கருவி கடன் கடன் கர்மாசாகரம் அவன் சொல்றான் சொல்ற பொண்ணு பாக்கி முன்னாடி சொல்லிட்டார். இருந்தாலும் ஒரு கருமையால சொல்றேன் இப்ப சொல்ல போது அதை பேச முடியாத வாழ்க்கை சேர்த்து எல்லாருக்கும் இது சுத்தமானது அப்படிங்கறதுனால அதை சுத்தமான விஷயத்தை சொல்லணும். நிறைய பேர் சொல்லணும்னு சொல்றேன். ஒரு தடவை சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லியாச்சு அதை அவாளுக்கு சொல்லக்கூடிய உங்களை பேர் அதை கேட்கறதுக்கு இன்னொரு சொன்னா இன்னும் சில பேர் கேட்பாரு. அதனால அவாளுக்கு பல தடவை சொல்லுங்க மார்க்கத்திலிருந்து அந்த வழியிலிருந்து நடுவினருக்கு மாற்றத்தை போகவே வேற ஒரு மாதிரியா லௌகிகமான மாற்றிட்டு அப்படி இருக்கிறவாளுக்கு அதாவது சௌதம் தந்திரம் அப்படின்னா இருக்கு. அந்த தந்திர மார்க்கம் வந்து யாருக்கு சௌத மார்க்கம் யாருக்கு அதிகாரி வேதத்தை சுவாமியை சொல்லித்தாங்க. இந்த ரீதியில ஏற்பட்ட குருத்தெல்லாம் உருவாக்கக்கூடிய அகேஸ்வரனான அந்த சௌந்தியமான சம்பவங்களை சொல்லியிருக்கார். சௌதி மார்க்கத்தில் யாருக்கு அதிகாரம் இல்லையோ அந்த மார்க்கத்திலேருந்து நன்றி நகர்களுக்கு அவாமே அவருடைய அதிகாரிகளுக்கு தந்திரம் சொல்லிக் கொடுத்து அது மூலமாக என்ன ஒரு ஆச்சாரம் சொல்லிருக்கோ அந்த ஆச்சாரத்துல அவளுக்கு தான் அதிகாரம். இந்த சௌதமார்க்கு அதுல அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த சௌத மார்க்கத்துல யாரு வந்திருக்காரு அவளுக்கு அரசாங்கத்துக்குண்டான அதிகாரம் இருக்கிறது. அந்த அரசாங்கத்தை நாடுகிறேன் சொல்லி அந்த தந்திராதிகாரி இதுக்கு வருவாரு அப்படி சொல்லிட்டு சௌதத்துல அதிகாரம் உள்ளவன் தந்திரத்துக்கு போகக்கூடாது. அதிகாரியாக இருக்கிறவன் சொல்லி
என்னவர்களுக்கு என்ன தர்மம் அப்படிங்கிறத சொல்லி பல குருவாக இருக்கக்கூடிய குருநாமியர்கள் சொல்லக்கூடிய அந்த அச்சில ஈஸ்வரனா புவனேஸ்வரனும் மந்திரத்திலேயே அழைத்தா சொல்லியிருக்கார். நன்மையா அதிகாரத்தை சொல்லி வேணத்திலே அவளுக்கு வந்து அப்படின்னு சொல்லி மகன் முடிச்சுட்டார். அது என்ன சொன்னார், இந்த பரவும் கல்யாண பரமகுரு ஸ்ருதி பட்சத்திலிருந்து நடுவினர்கள் நடுவினவர்கள் இருக்காரே இருக்காரே அவர்களுக்கு பேரங்கிறது அவளுக்கு சொன்ன அந்த விளக்கங்களை மந்திரத்திலே ஸ்ருதி சொந்த மாற்றத்தில் அதிகாரம் இல்லாதவர்களுக்கு மந்திரத்திலே அவ என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு அதே சமயத்தில் அவர்களுக்கு அடுத்த